النبي صلى الله عليه وسلم إذا كانت نصف من شعبان قوموا ليلها وصوموا نهارها. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களை அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிஸ்பு ஷாபானை குறித்த தகவல்களை 15க்கும் மேற்பட்ட சஹாபிகள் அறிவிக்கக்கூடிய சஹீஹான கிரந்தங்களினுடைய சாரங்களை நாம் ஜும்மாவிலும் பகிர்ந்தோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிஸ்பு ஷாபானுடைய மஹ்ரிபு வந்துவிட்டால் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா முதல் வானத்திற்கு இறங்குகின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு இறங்குவது என்பது இடத்தை விட்டும் காலத்தை விட்டும் அவன் பரிசுத்தமானவன், அவனுடைய அருள் நம்மை நெருங்குகின்றது என்பது அதற்கு பொருள். ஆக மகரிபுக்கு முன்பு உள்ள நிலை வேற, முன்பு மகரிபுக்கு பின்னால் அவன் நம்மிடம் கேட்கின்றான். எப்பொழுதும் நாம் அவனிடம் கேட்போம், இப்பொழுது அவன் கேட்கின்றான். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், யாரும் பழிவொருக்க தேடுபவர் இருக்கின்றீர்களா? நான் அவர்களை மன்னிக்கின்றேன். சோதனைக்கு உட்பட்டவர்கள் இருக்கின்றீர்களா? நான் அவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுக்கின்றேன். ரிசுக்கு தேடக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா? அவர்களுக்கு நான் ரிசுக்கை விஸ்தீரணப்படுத்துகின்றேன். எதை குறித்து அல்லாஹ் கேட்கின்றானோ அதை குறித்து கேட்பதற்காகத்தான் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். சந்தர்ப்பத்தை நன்ற விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெளியூருக்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகிய முறையில் உபசரித்து அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த காட்டரபியிடம் சொன்னார்கள், மதீனா வந்தால் என்னை சந்தித்துக் கொள்ளுங்கள் என்று. பிறிதொரு காலத்தில் அவர் மதீனா வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சந்தித்துக் கொண்டார்கள். அவர் ஈமானையும் கொண்டு விட்டார். தனக்கு முன்பொரு காலத்தில் உபகாரம் செய்ததற்காக உங்களுக்கு ஏதாவது தேவையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். இப்பொழுது அந்த அராபி, எனக்கு சில ஆடுகள் வேண்டும் என்று கேட்டார்கள். ஆடுகளை கொடுத்தார்கள். இந்த ஆடுகளை பராமரிப்பதற்கு ஒரு நாய் வேண்டும் என்றார்கள். அதையும் சஹாபிகளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. இன்னும் அவர்களை பராமரிப்பதற்கு ஒரு அடிமை பெண் வேண்டும் என்று கேட்டார்கள். அடிமை பெண்ணையும் கொடுத்தார்கள். இவைகளை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வீடு வேண்டும் என்றார்கள். இப்படி சொல்லிக்கொண்டு அவர் ஒரு ஆட்டிலிருந்து ஆரம்பித்து ஒன்றொன்றாக கேட்டுக்கொண்டே போகும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே எதை கேட்க வேண்டும், எதை பெற வேண்டும் என்ற ஞானம் இல்லாததை நமக்கெல்லாம் தெரிவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மூதாட்டியை போன்று இவருக்கு கேட்க தெரியவில்லையே என்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே வஃபாத்தாகி எகிப்திலே அவர்கள் அடங்கப்பட்டிருக்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு விண்ணப்பித்தம் வைத்தார்கள். என்னை என்னுடைய தகப்பனாரோடு நான் அடக்கப்பட வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை வைத்தார்கள். அந்த பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் நபிமார்கள் எந்த இடத்தில் இறந்தார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கப்படும். இப்பொழுது அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரை அவர்களுடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்திலே, மஸ்ஜிதின் அக்ஸாவுக்கு பக்கத்திலே, அவருடைய தந்தைக்கு பக்கத்தில் அடக்குமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். ஆனால் அந்த கபர் எங்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிவிக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குள்ள ஊர்வாசிகளிடமெல்லாம், மூத்த தலைமுறைகளிடம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபூர் எங்கிருக்குது என்று வினவி வரும் பொழுது, அப்போ அந்த காலத்தில் இருந்த வயதான ஒரு மூதாட்டி ஒருவர் தான் இருக்கின்றார், அவருக்கு தெரியும் என்று சொல்லப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வயதான பெண்மணியை சந்தித்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபூர் எங்கே இருக்கின்றது எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபொழுது, அப்படி சொல்லித்தந்தால் எனக்கு ஒரு வாக்கு தர வேண்டும், அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுவீர்களேயானால் நான் அதை அடையாளப்படுத்துவேன் என்றார்.
சரி சொல்லுங்கள் என்று சொன்னபொழுது அந்த வயதான மூதாட்டி சொன்னார், அந்த கபரை நான் காட்டி தந்தால் சொர்க்கத்தில் உங்களோடு நபிமார்களோடு நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும். ஆக உயர்ந்திய லட்சியம் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள். அம்மி கொத்துவதற்கு சிற்பியை அழைத்துக் கொண்டு செல்ல தேவையில்லை. அம்மி கொத்துவதற்கு சிற்பியை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் எதை கேட்க வேண்டும்? ரபியா என்ற சஹாபியிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சிறு வயசு வாலிபர், பெருமானாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார், சல் ரபியா, கேளுங்கள் என்றார்கள். அந்த இளைஞர், இவ்வளவு கனவுகள் இருக்க வேண்டும், முராஃபகத் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும், அவகைர தாலிக்க, இது அல்லாது வேறு ஏதாவது கேள் என்றார்கள், எனக்கு அது மட்டும்தான் வேண்டும் என்றார். இப்படி உயர்ந்த லட்சியத்தை நாம் கொள்ள வேண்டும், அந்த சந்தர்ப்பத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கின்றேன். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா இந்த இரவிலே அவன் மனமு வந்து நம்ம பக்கம் நெருங்கி நம்மிடத்திலே அவன் கேட்கின்றான், அவனுடைய வாசல்களும் ரஹ்மத்துடைய வாசல்கள் விசாலமாக திறந்து இருக்கின்றன. சுஹியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிகள் தன்னுடைய சீடர்களிடம் சொல்வார்கள், நாளை மஹஷரிலே அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கேள்வி கணக்கு கேட்பதற்கு என்னிடத்திலே உன்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பதற்கு உன்னுடைய தாயை, உன் மீது பிரியமான உன்னுடைய தாயை நியமிக்கவா அல்லது நான் கேள்வி கேட்க கணக்கவா? ஒரு கற்பனையாக சொல்கின்றார்கள் தன்னுடைய சீடர்களிடம், உங்க அம்மா வச்ச உன்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கவா அல்லது நான் கேட்கவா என்று சொன்னபொழுது சுபியான சௌரி சொன்னார்கள், யா ரப்பே, தாயை விட 70 மடங்கு கிருபையாளன் நீ அல்லவா, எனவே நீனே கேள் என்றார். அப்ப நாம் நம்முடைய தாயை எப்படி நினைத்திருக்கின்றோமோ அதுபோன்று 70 மடங்கு அன்புள்ளவன் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா, கிருபையாளன், அருள் செய்யக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன். அவன் மனிதர்களை அழித்து தண்டனை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரும் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக எல்லாத்தையும் அழித்து விடு என்று சொன்னார்கள். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா நபியினுடைய துஆவினால அதையும் அழித்து விட்டான். அப்புறம் கப்பல்ல ஏறி அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பது வேற சரித்திரம். பின்பு அல்லாஹு ஜல்லஷானோ தாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மண்பாண்டங்கள் செய்ய சொன்னான். ஏற்கனவே தண்ணீரெல்லாம் வற்றி போய் மண்கள்லாம் சகதியா இருந்தது, அந்த மண்ணை வைத்து மண்பாண்டங்கள் செய்ய சொன்னார். அல்லாஹ் உத்தரவை கொண்டு அவர்கள் மண்பாண்டங்கள் நிறைய செய்தார்கள். செய்ததுக்கு பிறகு அவைகளை எல்லாம் அழித்து ஒடித்து விடு என்றார்கள். அல்லாஹு தஆலா கூறியவுடன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன், இந்த மண்பாண்டங்களை உடைக்க சொல்கிறாயே என்று சொன்னபொழுது, என்னுடைய படைப்புகள் அனைத்தையும் நான் இப்படித்தானே படைச்சேன், எல்லாரையும் நீ அழிக்க சொல்லிவிட்டு கேட்டு விட்டாயே என்றார். எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த இரவுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தமாமு ஷஃபாஅத் என்ற சிபாரிசு செய்யக்கூடிய முழு தன்மை இந்த இரவில் வழங்கப்பட்டது. பிறகு 13 அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டம் புரிந்தார்கள், உங்களுடைய உம்மத்தில் பாதி பேரை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் என்றார்கள். பிறகு 14 அன்பும் அவர்கள் நோன்பு பிடித்து மீண்டும் மன்றாடினார்கள், மீண்டும் 3/2 பகுதி. பிறகு 15வது இரவிலும் அவர்கள் அல்லாஹிடத்திலே மன்றாடிய பொழுது முழு உரிமை ஷஃபாஅத் இன்று இரவுதான் பெருமானாருக்கு வழங்கப்பட்டது. நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அமல்களை கொண்டு நாம் சொர்க்கம் சென்றுவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனென்றால் அமல்களுடைய தரம் அல்லாஹ்வை எப்படி உள்ளால் உள்ளபடி வணங்க வேண்டும் என்ற வணக்கம் நம்மிடத்திலே, அல்லாஹ் நினைத்த மாதிரியான வணக்கம் நம்மிடத்திலே இல்லை. அவனுடைய பெருந்தன்மையை கொண்டு அவன் ஏற்றுக்கொள்வான். அவனுடைய பெருந்தன்மை கரீம் என்ற அவனுடைய பெருந்தன்மையை கொண்டு நம்ம சொல்றோம், சஜா செய்யறான், தொழுகிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய பெருந்தன்மையை கொண்டு நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டால் தானே தவிர, அவன் துருவி துருவி நம்மளுடைய அமல்களை நோட்டம் விட ஆரம்பித்தால் ஒரு அமலும் செல்லுபடியாகாது. ஆண்டோர்களும் இமாம்களும் சொன்ன கருத்தை தான் உங்களிடத்திலே பகிர்கின்றேன். நாளை மஹ்ஷரிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலும் ஓடுவார்கள், எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் அல்லாஹுக்கு ஒரு மாறு செய்து விட்டேன், எனவே
சிபாரிசு செய்யக்கூடிய இதற்கு நான் தகுதி இல்லவே இல்லை என்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திடம் போவார்கள், நான் மக்களை எல்லாம் அழிக்க சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து விட்டேன், அந்த ஷஃபாத் அந்த அங்கீகரிக்கப்படக்கூடிய துவாவை நான் உபயோகப்படுத்தி விட்டேன் என்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே மூன்று பொய் சொல்லி இருக்கின்றார்கள், உண்மையிலே அது அதற்கு விளக்கங்கள் வேறு இருந்தாலும் அவருடைய தரத்திற்கு அந்த பொய்யை நான் கூறியதினால் நான் சபாத் செய்வதற்கு நான் வெட்கப்படுகின்றேன் என்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் செல்வார்கள், நான் நபூவத்திற்கு முன்பு பனி இஸ்ரவேலரை கொடுமைப்படுத்திய ஃபிரௌனுடைய ஆளை நான் அடித்தேன், அவர் இறந்து போயிட்டார், எனவே ஒரு கொலை குற்றம் என்னிடத்தில் இருக்கின்றது, அதற்காக நான் வெட்கப்படுகின்றேன் என்பார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஷபாத் செய்வதற்கான உரிமையும் தகுதியும் தனக்கு இல்லை என்று ஒதுங்கிக் கொள்வார்கள். இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அல்லாஹுவை வணங்க சொல்லுமாறித்தான் நான் நியமினேன், ஆனால் என்னையே அவர்கள் கடவுளாக்கிவிட்டார்கள், இது குறித்து நான் விசாரிக்கப்படுவேனே என்று நான் அஞ்சுகின்றேன், எனவே நானும் ஷபாத் செய்ய முடியாது. எல்லா நபிமார்களுடைய உம்மத்தார்களும் பெருமானாரிடம் தான் வருவார்கள். இந்த ஹதீஸெல்லாம் தெரிஞ்சும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முதல்ல போய்தான் இதெல்லாம் நகலும். பெருமானார்ட வந்தாதான் ஷபாத் தெரியும், இப்ப நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சு இல்ல. அப்படி இருந்தும் இந்த சம்பவம் நான் கூறிய மாதிரியே தான் நடக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போவார்கள், ஒவ்வொரு நபிமார்களாக போய்தான் கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்தில் வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுந்து கிடப்பார்கள். அல்லாஹு தஆலா மலக்குகளை விட்டு சஜிதாவில் ஒட்டி என் கண்மணியை எழுந்துவிட சொல்லுங்கள், சல் துழைத்த அவர் கேட்கட்டும், கொடுக்கப்படும், பல சோஃபை எழுச்சிக்கு ரப்புக்கு ஃபத்தர்லா, அவர்கள் திருப்தி படக்கூடிய அளவிற்கு அவனுடைய ரப்பு கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தனக்கு பிரத்யேகமான வழங்கப்பட்ட ஒரு பிரார்த்தனையை அதை உபயோகிக்காமல் தக்க வைத்திருந்தார்கள். எல்லா நபிமாருடைய பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும், அதில் ஒரு விசேஷ பிரார்த்தனை உண்டு. பவர்ஃபுல்லான அந்த பிரார்த்தனையை எந்த கட்டத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட சொய்பே அபு தாலிபிலே பசியும் பட்டினியுமாய் கடந்த பொழுதும் கூட உபயோகிக்கவில்லை. உகதிலே பல் ஷஹீதான போது கூட அந்த மக்களை அழித்து விடவா என்று கேட்டால் அல்பமும் அவர்கள் உபயோகிக்கவில்லை. தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் அதை உபயோகிக்கவில்லை. பாத்திமா நாயகி கேட்டார்கள், உங்களுடைய பிரத்யேகமான அந்த துவாவை உபயோகித்து உங்களுடைய பேரப்பிள்ளையை காப்பாற்றுங்கள் என்று, இல்லை, நாளை மஹ்ஷரிலே என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாத் செய்வதற்காக அதை நான் தக்க வைத்திருக்கின்றேன் என்றார்கள். அந்த ஷஃபாத் கொடுக்கப்பட்ட நாள் இன்றைய நாள். மசீதில் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருந்த பொழுது கிபிலாவை பார்த்து தொழக்குறி பெருமானாரின் விருப்பத்தை நிறைவேற்றி கதனரா தக்கல்லுபு வஜஹக்கில் சத்ரில் மஸ்ஜிதில் ஹராம், நீங்க கிபிலாவை முன்னோக்கக்கூடிய வகி வராதா என்று வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எனவே கிபிலாவின் பக்கம் திரும்புங்கள். ஆனா காபத்துல்லாவை நமக்கு கிபிலாவாக ஆக்கி தந்தது பெருமானாரின் வேட்டை. அல்லாஹ் அப்படித்தான் சொல்கின்றான், உங்களுடைய விருப்பத்திற்காக நீங்க கிபிலாவின் பக்கம் திரும்புங்கள் என்று. ஆக அது கிபிலாவாக மாற்றி தந்ததும் இந்த நாள். அதே போன்று இன்னல்லாஹு மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யாயுஹல் லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய அமரர்களும் பெருமானாரின் மீது சலவாத் சொல்கின்றார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்களும் சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்ற வசனம் இறங்கியது இந்த மாதம் தான். அதனால்தான் ஷாபான் ஷஹ்ரி, ஷாபான் மாதம் என்னுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அமல்கள் உயர்த்தி பாட்டப்படக்கூடிய நாளில் நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகின்றேன் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், ஒரு நாள் அன்றைய இரவு என்னுடைய நாள், என்னிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். இரவில் விழித்து பார்த்தேன், பெருமானாரை காணவில்லை. எனக்கு ஒரு சந்தேகம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு மனைவிமாரிடத்திலே அவர்கள் சென்று விட்டார்களோ, வேறு விதமான தப்பா அல்ல, வேற மனைவிமாரிடத்தில் சென்று விட்டார்களோ என்ற ஒரு எண்ணம். ஒவ்வொரு மனைவிமார்களும் பெருமானாரின் மீது கொண்ட அன்பு அந்த நாளில் நம்மளோடு இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேகமாக ஓடி போய் அங்கே இங்கேயும் போய் பார்க்கிறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே காணவில்லை. அல்லாஹு தஆலா அவருடைய மனசுல ஒரு உதிப்பை போட்டான், ஜன்னத்தில் பக்கையில போய் பாருங்க அப்படின்ட்டு. ஜன்னத்தில் பக்கையில் போய் பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாடி நனைந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த கபூரிலே அடங்கக்கூடியவர்களுக்காக வேண்டி பிரார்த்தித்து துவா செய்து கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். இந்த இரவிலே கபூர் ஜியாரத்தும் ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா வேகமா வந்தாங்க. இவங்க எங்கதான் நிக்கிறாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். ஆனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுக்கு மூச்சு வாங்குது, வேகமா ஓடி போயிட்டு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹும் ரசூலும் உனக்கு துரோகம் செய்து விடுவார்கள் என்று நீ நினைத்திட்டீர்களா அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தைகளிலே சில நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்கிறது. நான் உனக்கு துரோகம் செய்து விடுவேனா என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வும் ரசூலும், ரசூல் செய்தாலே அது அல்லாஹ்வும் செய்ததுதான் என்பதும் அதுல தூக்கி இருக்கு. அல்லாஹ்வும் ரசூலும் உனக்கு துரோகம் செய்து விடுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு, இன்றைய இரவு எப்படிப்பட்ட இரவு என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பனி கலப் கோத்தர்த்தாருடைய ஆட்டு ரோமங்கள் அளவுக்கு மக்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இணை வைப்பவர்கள், குருவி ஜோசியம் போன்றவைகளை பார்ப்பவர்கள், தாய் தந்தைகளை கொடுமை செய்பவர்கள், விபச்சாரம் குடியிலே இருப்பக்கூடியவர்களை தவிர என்று மற்றவர் எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்கு. குரோதம் உறவுகளை முறித்தவர்களும் அவர்களுக்கும் மன்னிப்பு கிடையாது. லைலத்துல் கத்ர் இரவுலையும் அதுதான், இந்த பராத்துடைய இரவுலையும் அதுதான். உறவுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா முழுமையாக மன்னிக்கின்றான். உறவுக்கு அந்த அளவிற்கு முக்கியம் கொடுக்கப்படுகின்றது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை பற்றி நிறைய மக்கள் பொடுபோக்காக இருக்கின்றார்கள், இதில் அமல்கள் எழுத்துப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ரமலான் அல்லாத மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். குறுகிய நேரமாக இருப்பதால் நாம் மூன்று யாசீனும் ஓத வேண்டியிருக்கின்றது. நாம் முதல் யாசீனை ஓதும் பொழுது ஆயுள் நீளமாவதற்காக வேண்டி நாம் நியத்து வைக்க வேண்டும். அதை பற்றி உண்டான விளக்கத்தையும் சுருக்கமாக சொல்லிவிட்டு நாம் இன்ஷா அல்லாஹ் நம் யாசீனை ஓத இருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டால் அது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்பது இறை வசனம். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபாரத்திற்காக செல்லும் பொழுது குறிப்பிட்ட சில சஹாபிகளுக்கு தெரியும்படியாக சில வார்த்தைகள் சொன்னார்கள், அவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்று. ஆக போற இடத்திலே அவர்கள் வஃபாத் ஆகி விடுவார்கள் என்று ஒரு சில சஹாபிகளுக்கு மாத்திரம் தெரிவித்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் வியாபாரத்தை முடித்துவிட்டு மிக செழிப்பான முறையிலே திரும்பி வருகின்றார்கள் பல மாதங்கள் கழித்து. இந்த சஹாபிகளுக்கு நபித்துவ நாவிலே உண்மையை தவிர வேறு எதுவும் வந்து விடாதே, அவர் திரும்ப மாட்டார் என்று சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் திரும்பிட்டாங்களே என்று சொன்ன பொழுது அப்துர் ரஹ்மான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்த விவரங்களை பெருமானாருக்கு அறிவித்துக் கொடுத்தார்கள். அதை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் வாயிலாகவே பெருமானார் கேட்டார்கள், நீங்க போகக்கூடிய வழியில என்ன நடந்துச்சு என்று. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னார்கள், குறிப்பிட்ட எல்லையை அடைவதற்கு முன்பு ஒரு கிராமத்தை அடைந்தேன், இரவாகிவிட்டதால் அங்கு தங்கித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு திண்ணை உள்ள ஒரு வீட்டிலே அனுமதி கேட்டேன். அங்கு ஒரு வயதான மூதாட்டி தான் இருந்தார்கள். திண்ணையிலே நான் அமர்ந்து கொண்டு காலையில நான் போயிடுறேன்னு சொன்ன அவங்க அனுமதிச்சாங்க. நான் இரவிலே நடுநிசையில் சகஜ தொழுகைக்காக எழுந்து தொழுவதற்கு ஆயத்தமான பொழுது அந்த கிழவியினுடைய அழுகை சப்தம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. இது எனக்கு நெருடலாக இருந்தது. அந்த அளவிற்கு அவர்கள் ரப்பிடம் அழுது முறையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், என்ன சொல்கின்றார்கள் என்று தெரியவில்லை. ஆஹா, தேம்பி தேம்பி அழக்கூடிய சப்தம். காலையிலே அந்த மூதாட்டியிடம், ஏனம்மா நீங்க இரவுல அழுதுகிட்டு இருந்தீங்க, என்னிடத்திலே வயது முதிர்ந்த இரண்டு கன்னிகள் இருக்கின்றார்கள், கரை சேர்ப்பதற்கான பொருளாதார வசதி என்னிடத்திலே இல்லை என்று சொன்ன பொழுது தன்னுடைய வணிக பயணத்தை தாமதப்படுத்தி அந்த இரண்டு குமர்களையும் அந்த ஊரிலேயே தங்கி மாப்பிளை பார்த்து அதை கரை சேர்த்து விட்டு அதற்கப்புறம் போறாங்க.
அந்த கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னு அந்த ரெண்டு மணப்பெண்களும், யா அல்லாஹ், எங்களுடைய ஆயுளிலிருந்து 20 வயதை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணும் 20 வயதை அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அவர்களுக்கு கொடுத்தான். துவா கேட்டார்கள். துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நபித்துவ நாவு சொன்னது அவர் திரும்ப மாட்டார் என்று. அதே நாவு தான் சொன்னது அத்துஆ ரத்துல் பலா வ ரத்துல் கலா. துஆ விதியை வெல்லக்கூடியதாக இருக்கின்றது, மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப பிரார்த்தனை அல்லாஹ் நம்முடைய விதியை எழுதும் பொழுது அல்லாஹிடத்திலே நாம் மன்றாடி கேட்கிறோம், நம்முடைய அமல்களையும் ஒழுங்காக்கி வைத்தோமே ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை மாற்றி எழுதுவதற்கான ஆற்றல் உள்ளவன் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான். யம்ஹுல்லாஹு மா யஷா, அவன் நாடியதை அழிப்பான். ஒயிஸ்பித்து இந்தஹு உம்மில் கிதாப், நாடியதை தரிப்படுத்துவான். இந்த ஆற்றல் உள்ளவன் தான் அல்லாஹ். அவன் எழுதியதை அவனே மாற்ற முடியவில்லை என்றால் அவனே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டவனாக ஆகிவிடுகின்றான். அவன் சர்வலோக சக்கரவர்த்தியாக இருக்க முடியாது. அந்த ஆயுளை நாம் கேட்கின்றோம். அந்த ஆயுள் எப்படிப்பட்ட ஆயுளாக இருக்க வேண்டும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தால உமருஹு வஹஸ்ன அமலுஹு, ஆயுளும் நீளமாக வேண்டும், அமல்களும் அழகாக வேண்டும். நீடித்த ஆயுளை பெற்று மோசமான செயல்களை செய்து கொண்டிருப்பது இன்னும் அவனுடைய தரத்தை கீழ்த்தரமாக்கிவிடும். நீளமான ஆயுளை பெற்று ஆரோக்கியம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அது வேதனை. ஆக நீளமான ஆயுள் வேண்டும். கடைசி வரை நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும். நல்ல அமல்கள் செய்வதற்கான தாக்கத்தை உண்ண வேண்டும். உணவு உண்ணும் பொழுதே அந்த நீயத்துடன் தான் உள்ள வேண்டும். இந்த உணவு உனது தாகத்துக்கும் உன்னை இபாதத் செய்வதற்கும் ஊக்கமளிப்பதற்காக இந்த உணவு வேண்டும். வீண் இச்சைகளுக்கும் சகவாத்துகளுக்கும் இடமளிக்கக்கூடியதாக இந்த உணவை ஆக்கிவிடாதே என்றால் நீங்கள் எவ்வளவு அறுசுவையான உணவு உண்டாலும் அது இபாதத்தா மாறியது. அந்த உணவு, அந்த உணவிலே சைத்தானுடைய ஊசலாட்டம் கலந்து விடாது. அப்படிப்பட்ட ஆயுளை நாம் கேட்க வேண்டும். இரண்டாவது, ஆபத்து பலாய் முசீபத்துகள் சோதனைகளிலிருந்து நிவாரணம் தேடி அடுத்த யாசினை நாம் ஓதுகின்றோம். அப்ப இந்த இரவிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிறக்க இருக்கின்ற குழந்தைகளையும் இறக்க இருக்கின்ற குழந்தைகளையும் ஆபத்துகளையும் முசீபத்துகளையும் அவன்தான் படைத்தான். இந்த உலகத்திலே எதையெல்லாம் கண்ணுக்கு தெரிந்ததும், கோபம் கண்ணுக்கு தெரியாது, பசி கண்ணுக்கு தெரியாது, இப்படி கண்ணுக்கு தெரியாத அரூபியான படைப்புகளும் இருக்கின்றன, கண்ணுக்கு தெரிந்த படைப்புகளும் இருக்கின்றன. எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தான் படைக்கின்றான். அப்ப அந்த சோதனைகளை அல்லாஹ் விதியில் எழுதியிருந்தாலும் அந்த சோதனை நம்முடைய பிரார்த்தனைகள் மூலமாக லேசாகிவிடும். அது நிகழும், அது கனவிலே நிகழ்ந்துவிடும், அல்லது எளிதான முறையிலே அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய உபாயத்தை அல்லாஹ் தந்துடும். 10 ரூபாய் செலவழிச்சு ஒரு மாத்திரையை போட்டா சரியா போயிடுற மாதிரி ஆயிரும். அதே நோய் இன்னொரு வரும், அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் போய் 10 லட்சம் ரூபாய் செலவழிப்பாரு, சோதனைகளா ஆயிரும். ஆக எளிதாக்கிடுவான். அல்லாஹு லத்தீஃப், உள்ளன்போடு கிருபை செய்யக்கூடியவன். அல்லாஹ் நினைத்தால் குன் ஃபயகுன். 18 ஆண்டு காலம் நோயுற்ற அய்யூப் அலி இஸ்லாம் என்ன மருந்து சாப்பிட்டார்கள்? காலை கொண்டு தட்டுங்க பூமியை, ஊருக்குள்ள பிரிஜ் நீக்க, உங்களுடைய காலை கொண்டு பூமியை தட்டுங்கள், அங்கு ஒரு ஊற்று வரும், அதில் குடியுங்கள் குளியுங்கள் என்றார்கள். 18 ஆண்டு காலம் பார்க்காத மருத்துவம் ஒரு சொல்லிலே அவர்களுக்கு நிவாரணத்தை வழங்க முடிந்தது. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நோயையும் படைக்கின்றான், நிவாரணத்தையும் அவன் தான் தருகின்றான். அதைத்தான் நாம் கேட்கின்றோம். அலா மம் முபுதலன் ஃபஆஃபீஹி, அல்லாஹ் கேட்கின்றான், அதை நாம் கேட்கின்றோம். யார் சோதனைக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ நான் ஆஃபியத்தை தருகிறேன் என்று கேட்கின்றார். ஒரு அமலை செய்து நாம் கேட்கின்றோம். யாசீன் எந்த நோக்கத்திற்காக ஓதப்படுகின்றதோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றபடியால் இதை ஆன்றோர்கள் ஏற்படுத்தினார்கள். ஒன்று கூடி ஒரு சபையிலே இருந்து நிகழ்வுகள் நடந்ததா என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்று அவர் ஒன்று கூடாமல் இருந்தார்கள். எல்லா நாளும் அவர்களுக்கு லைலத்துல் கத்ரி அறுவதான், எல்லா நாளும் பராத்தி அறுவதான்.
தொழுது முடிச்சவன எல்லாரும் போவா செய்தாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுது விட்டு மிம்பரில் ஏறினார்கள், உரையாற்றினார்கள், லுஹர் வரைக்கும் பேசினார்கள். லுஹர் தொழுது முடித்து விட்டு மீண்டும் ஏறினார்கள், மீண்டும் பேசினார்கள். நாங்கள் கேட்டோம், அசர் தொழுது விட்டு மீண்டும் ஏறினார்கள், மீண்டும் பேசினார்கள். இப்படி கேட்க முடியுமா? எல்லா சஹாபிகள் இருந்தாங்க, சாப்பிட போல ஒன்னும் செய்யல. நாங்கள் ஞாபகம் வைத்ததை ஞாபகம் வைத்தோம், மறந்ததை மறந்தோம் என்று சஹாபிகள் சொல்றாங்க. அவ்வளவு விஷயங்களை பேசிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் சஹாபிகளை மத்தியிலே உங்களில் யார் என்று கனவு கண்டார், அந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று ஒவ்வொரு ஃபஜரிலையும் சஹாபிகளை கண்டு பேசுவார்கள். யார் வரவில்லை, அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று அவர்கள் வீட்டுக்கு சென்று விசாரிப்பார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் தான் மஜ்லிஸ் நடக்குது. மஜ்லிஸ் நடக்காத நாளே இல்லை. நாம மஜ்லிஸ் நடத்தல, அதனால இந்த மாதிரி இரவுல நாம ஒன்று கூடி நாம் அதற்காக பிரார்த்தனை செய்யட்டும். அடுத்து அலா மனிஸ்தர் ரிசக், யார் ரிசுக்கு தேடுகின்றார்களோ அவர்களுக்கு நான் ரிசுக் அளிக்கின்றேன் என்று அல்லாஹு ஜல்லஷானா தாலா கூறுகின்றான். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், ரிசுக் என்பது உணவும் குடிப்பும் தங்கமும் வெள்ளியும் மாத்திரம் அல்ல. அதை ஹலாலான முறையில் அடைய வேண்டும், அதை அனுபவிக்கதற்கான ஆளுமை நம்முடைய உடலில் வேண்டும். நிறைய பொருளை தந்து உப்பில்லாத பத்தியம் சொல்லிடுவான் டாக்டர், சீனி போடாம சாப்பிடணும்னு சொல்லிடுவான். ஆக அதை அனுபவிக்கக்கூடிய ஆளுமையையும் அல்லாஹ்தான் நமக்கு தரணும். ரிசுக்கையும் தந்து அதை அது ஹலாலாகவும் இருக்க வேண்டும், அழகானதாகவும் இருக்க வேண்டும். ஒரு சஹாபி போரிலே யுத்தத்திலே ஷஹீதாகி மரணம் அடைந்தவுடன் சஹாபிகள் எல்லாம் சொன்னார்கள், ஹனி அல்லஹு ஷஹாதா, அவர்களுடைய ஷஹாதத்து பதவி அவருக்கு கிடைத்து விட்டது, வாழ்த்துக்கள் என்று அந்த இறந்தவருக்காக. ஏனென்றால் ஷஹாதத்தை பத்தி அவ்வளவு உயர்ந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று சஹாபிகள் எல்லாம் சப்தித்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கனிமத் பொருளிலிருந்து, கனிமத் பொருள் என்றால் போரிலே எதிரிகள் சென்று விட்டு சென்ற பொருள் கனிமத் பொருள், அது பொது சொத்து என்று வைத்துக் கொள்ளுங்கள், பைத்துல் மால் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொது சொத்திலிருந்து ஒரு கயிறை அவர் தெரியாமல் எடுத்து விட்டார். ஒரு கயிறு தான், ஹதீஸ்ல அப்படித்தான் வரும். ஒரு கயிறை அவர் கேட்டிருந்தா ரசூலுல்லாஹ் கொடுத்திருப்பாங்க. சரி, கயிறுன்னு எடுத்துட்டார், என்ன நோக்கத்தில் எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. ஒரு கயிறை அவர் தெரியாமல் எடுத்து விட்டார். அந்த கயிறு அவருடைய கபருலே நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கின்றது. ஜனாசாவை என்ன அடக்கல, எந்த இடத்துல அடக்க போறார்களோ அந்த இடத்தில் அந்த கயிறு நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை குறித்து சொல்கின்றார்கள் என்றால், ரிசுக்கை நாம ஏன் அவனிடத்துல கேட்கணும் என்றால், அந்த ரிசுக்கு அழகான முறையில வேண்டும், ஹலாலான முறையில வேண்டும், அதை அனுபவிக்கக்கூடிய ஆளுமை உடலில் இருக்க வேண்டும். நம்முடைய மனைவி மக்களுக்கு நல்ல முறையில் செலவழிப்பதற்கும் உற்றார் உறவினர்களை உபசரிப்பதற்குமாக அந்த ரிசுக்கு நம்மளுக்கு வேண்டும். நம்மளுக்கு மட்டும் வச்சு அது பிரயோஜனம் இல்லாமல் ஆகியும் விடக்கூடாது. ஆக பலரும் பயன்பட வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு ஆளுக்கு கொடுத்து அதன் மூலமாக அவருடைய சுற்றத்தார்களுக்கெல்லாம் அதன் மூலமாக ரிசுக் அளிக்கின்றார். மரண தண்டனை கைதியை இரண்டு பேர் ஒருவரை கொல்ல சொல்லிவிட்டார்கள், ஒருவரை விட்டுவிட சொல்லிவிட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலான்னு கேட்டாங்க, ரெண்டு பேரும் ஒரே குற்றம் தானே செஞ்சிருக்காங்க, அவருக்கு ஏன் விடுதலைன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுகளை நிறைவேற்றுவதில் சஹாபிகள் கேள்வி கணக்கு கேட்பது என்றால் அந்த விளக்கத்தை பெறுவதற்காகவும் நாம் தெரிவதற்காகவும் தான், எதிர்ப்பு குரல் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனார், அவர் தன்னுடைய உறவினர்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார், இனபந்துக்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார், அவரின் மூலமாக அந்த அந்த ஜெனரேஷனே பயன்படக்கூடியதா இருக்கின்றது, எனவே அவருக்கு மரண தண்டையிலிருந்து விடுதலை அளிக்குமாறு ஜிப்ரீல் எதிரி கொலை மரண தண்டனை கைதி அப்படி இருந்தும் கூட அவருக்கு விடுதலை அளித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால், அப்போ உறவுகளை அனுசரிப்பதற்கும் சேர்த்துத்தான் நம்மளுக்கு ரிசுக் அளிக்கப்படுது. உங்களில் பலஹீனமானவர்களுக்காகத்தான் உங்களுக்கு ரிசுக் அளிக்கப்படும் என்பதே ஹதீஸ். உங்களில் யாரு வாப்பமா பலஹீனமா இருக்காங்கன்னா அவங்களை கவனிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு சேர்த்து அல்லாஹ் ரிசுக் தர்றான்.
நாமும் நம்முடைய சொத்தும் அனைத்தும் நம்ம வாப்பாவுக்கு உரியதுதான். வாப்பா மகனுடைய பையிலிருந்து வாப்பா பணத்தை எடுத்துட்டார்கள். இது அந்த சஹாபி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொல்கின்றார்கள், யாரோ சொல்ல எங்க வாப்பா என் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறான். அப்ப சொன்னதான் இது, நீயும் உனது பணமும் வாப்பாவுக்கு சொந்தமானதுதான். நீயே உங்க வாப்பாவுக்கு சொந்தம் பொழுது உன்னுடைய பணமும் உங்க வாப்பாவுக்கு தான் சொந்தம். ஆக பெற்றோர்கள் உற்றார்களை எல்லாம் அனுசரிக்கக்கூடிய ரிசுக்கை, அந்த ரிசுக்கை நாம் பயன்படுத்தும் பொழுது அதுல பெரிய பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ஆக துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஐந்து இரவுகளில் இந்த பராத்துடைய இரவு ஒன்றாக இருக்கின்றது. இதில் விதிகளை பெயர்த்து எழுதப்படுகின்றது. லைலத்துல் கத்ர் இரவிலே அந்த பணி நிறைவு செய்யப்படுகின்றது, இன்று துவக்கப்படுகின்றது. அப்ப நம்முடைய விதியை எழுதக்கூடிய நேரத்திலே நாம் நல்ல அமல் செய்து அல்லாஹிடத்திலே மன்றாடும் பொழுது அல்லாஹ் அதை மாற்றி விடுகின்றான். நாம் கடந்த ஆண்டும் சொன்னோம், மூசா அலி இஸ்லாம் அவரிடத்திலே ஒரு பெண் வந்து தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கேட்ட பொழுது மூசா அலி இஸ்லாம் அல்லாஹிடத்திலே முனாஜாத் செய்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷான லௌஹுல் மஹ்ஃபூலை காட்டினான். அவளை அகீம் என்று எழுதப்பட்டிருந்தது, மலடி என்று எழுதப்பட்டிருந்தது. அல்லாஹ் வேற ஒன்னும் சொல்லல, லௌஹுல் மஹ்ஃபூல பாரு மலடி என்று இருக்கு. மூசா அலி இஸ்லாம் அதை பண்ணிட்டு சொல்லிட்டான், இந்த மாதிரி இருக்குது மலடி என்று. லவ்ஹுல் மௌஃபுல்ல உள்ளது ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த ஆண்டு அவள் குழந்தையோடு வருகின்றாள். மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஆச்சரியம், அல்லா தாலா இடத்துல ஒரு முர்சலான நபி நான் கேட்டேன், அல்லாஹ் லவ்ஹுல் மௌஃபுல காட்டினான், இப்ப குழந்தையோடு நிற்கிறாங்களே அப்படின்னு அல்லாஹ் இடத்திலே அவர்கள் பேசினார்கள். கலீமுல்லா அல்லாஹ் இடத்திலே அதிகமாக பேசக்கூடியவங்க. மூசா அலி இஸ்லாம் பேசுவதற்கு ஆசை அவர்களுக்கு, அதனால அதிகமாக பேசுவாங்க. அல்லாஹும் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அல்லாஹ் ஜல்லஷானோ தலாசனா உண்மைதான், மலடி என்று இருந்தது. லவ்ஹுல் மஹ்ஃபூல் ஒருவரை குறித்தான தகவல்களை அன்றாடம் அது பேசிக்கொண்டே இருக்கும். அவர் இப்ப மரணிப்பார், இப்ப இவருடைய ரிசுக்கு இது இப்ப முடியுது, இவர் மலடி. ஆக அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் அகீம் அகீம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. இந்த பெண் என்னை ரஹீம் ரஹீம் என்று அழைத்துக் கொண்டே இருந்தால் என்னுடைய ரஹமத் முந்திவிட்டது, அதை அழிச்சிட்டு நான் அவள் குழந்தை பாக்கியம் உள்ளவள் என்று எழுதிவிட்டேன். ஆக லவ்ஹுல் மஹ்ஃபூலை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை அல்லாஹு தாலா, இன்று அது எழுதப்படக்கூடிய பணி துவக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அமல் குறைந்தவர்கள் யா அல்லான்னு சொல்லும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானோ தாலா ரெண்டு தடவை என்னான்னு கேட்கிறான். நம்மள்தான் லபைக் அடியானே என்ன, அடியானே என்ன என்று கேட்கின்றான். அமல் கூடியவர்கள் அழைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன என்ன விஷயம் கேட்கிறான். இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, அமல் கூடுனவங்க தன்னுடைய அமலில் மீது அவர்களுக்கு கர்வம் வந்துடும். நம்ம தான் அமல் செய்திருக்கிறோம், நிறைய அமல் செய்துட்டோம் அப்படிங்கிற கர்வம் இருக்கும். அப்படி கர்வம் உள்ளாதவர்களுக்கு இந்த குறை சேராது. ஒரு விளக்கத்திற்காக தருகிறேன், நம்ம நிறைய அமல் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற, ஆனா அமல் குறைஞ்சவன் இருக்கிற குறைந்து செய்தவன் அவன்கிட்ட ஒரு பணிவு, யா அல்லாஹ் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, உண்மையிலே நம்மோட ஒண்ணுமே இல்ல, அல்லாஹ்வுடைய அருளை தவிர வேறு கதி இல்லை என்று கேளுங்கள். அல்லாஹ்வுடைய அருளை விட்டால் நமக்கு வேற நாதி இல்லை என்று கேளுங்கள். அல்லாஹு ஜல்லஷானோ தாலாவை சிறுக்கு செய்யக்கூடியவன் சனம் என்றால் சிலை, அவன் யா சனம் என்னுடைய விக்கிரகமே என்று அழைப்பான். வாய் தவறி அன்று ஒரு நாள் சனம் என்பதற்கு பதிலாக யா சமதி என்று அழைத்து விட்டான். அல்லாஹு ஜல்லஷானுத்தால் அடியானே என்னை அழைத்தாயே என்று சொன்னபொழுது மலக்குமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் அவன் இணை வைக்கக்கூடியவன் சனம் விக்கிரகம் என்று அழைக்கக்கூடியவன் வாய் தவறி சமதி என்று கூறிவிட்டான், அதற்கு நீ உடனே அந்த அடியானுக்கு பதில் அளிக்கின்றாயே என்று சொன்னபொழுது அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா சொன்னான், விக்கிரகத்தை வணங்குவதற்கு விக்கிரகம் பதில் அளிக்காது, நான் ரப்பு, நானும் பதிலளிக்காம இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கும் எனக்கும் என்ன வித்தியாசம். ஆக விக்கிரக வழிபாட்டுக்காரனே சம்மதி என்று அல்லாஹ்வை அழைத்த பொழுது அல்லாஹ் பதிலளித்தான் என்றால் அல்லாஹ்வை
ஏற்று நம்பி வாழக்கூடிய நம்முடைய பிரார்த்தனையையும் அல்லாஹ் ஏற்பான் என்ற உளப்பூர்வமான நம்பிக்கையோடு, துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அசையாத நம்பிக்கையோடும் உறுதியான எண்ணத்தோடும் நாம் இப்பொழுது யாசின் ஓத இருக்கின்றோம். நேரம் சுருங்கிவிட்டது. அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாம் முதல் யாசின் ஓதும் பொழுது நம்முடைய ஆயுள் நல்ல அமல்களுடன் கூடிய ஆயுள் நீளமாக வேண்டும் என்ற நீயத்தோடு நாம் முதலில் யாசின் ஓதுவோம். யாசினை துவக்குவதற்கு முதல்ல முதல் யாசினுக்கு முதல்ல மட்டும் சூரா ஃபாத்தியாவை ஓதிட்டு அதுக்கப்புறம் நீயத்து வைத்துக் கொண்டு யாசின் ஓதுங்க. அடுத்தடுத்த யாசினுக்கு சூரா ஃபாத்தியா தேவையில்லை. எல்லோரும் ஒன்று போல ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சூரா ஃபாத்தியாவை நான் ஆரம்பிக்கின்றேன். முதலில் நல்ல அமல்களுடன் கூடிய நம்முடைய ஆயுள் நீளமாகுவதற்கு நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள்.